विघ्नेश्वराय नमः। வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். இன்றைய நாள் புதிய மாதம் பிறந்திருக்கின்றது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூன் மாதத்தில் சிறப்பான நற்பலன்களையும் மேன்மைகளையும் நல்ல உடல்நல ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் எந்த ஒரு செயலிலும் முயற்சியிலும் தட்டுமுட்டு சிக்கல்கள் இல்லாமல் எல்லாவற்றிலும் வெற்றிகரமான நாட்களாக இந்த மாதம் அணையும்படி நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களையும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானையும் வணங்கி இந்த பதிவை தொடங்குகின்றேன். எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 1 சூரிய பகவானுக்குரிய எண்ணாகும். 1/6/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 2 சந்திர பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணிதத்தின் அடிப்படையிலே தேதி எண்ணாகப்பட்டது 1 விதி எண்ணாகப்பட்டது 2 வருவதும் சூரியனும் சந்திரனும் திங்கக்கிழமை அதுவும் சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வித செயலிலும் முயற்சியிலும் தைரியம் துணிச்சல் செயல்களிலே வேகம் எந்தாவற்றிலும் வெற்றியும் மேன்மையும் பெறக்கூடிய ஒரு அனுகூலமான தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அஸ்தம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் போன்ற நட்சத்திரங்கள் சந்திர பகவானுக்குரியது. திங்கக்கிழமை அதுவுமாக சந்திர பகவானுடைய நட்சத்திரம் வருவது சந்திரனுடைய கிழமை, சந்திரனுடைய நட்சத்திரம். இன்றைய நாள் இரவிலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திர பகவானை வழிபாடு செய்வதும் அவற்றுக்குரிய மந்திரத்தை கூறுவதன் மூலம் மனோகாரகனாகப்பட்ட சந்திர பகவான் உங்களுக்கு பலம் பெற்று எல்லாவற்றிலும் மனம் திடமாக செயல் வேகமாக உங்களுடைய முயற்சியிலே வீரம் வேகம் இருக்கும். அதே சமயத்தில் சந்திரனால் விவேகமும் ஏற்பட்டு உங்களுக்குரிய நற்பலன்களை பெறுவீர்கள். எனவே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய திதியாகப்பட்டது தசமி. பிற்பகல் 2:50 வரை இருக்கின்றது. பிறகு ஏகாதசி பிறக்கின்றது. ஆகையால் இரவிலே ஏகாதசி இருக்கின்றது. திங்கக்கிழமை பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி இரவிலே இருப்பதும் சுப்பிரபாதம் நீங்கள் உறங்குவதற்கு முன்னால் சிறிது நேரம் கேட்பது சந்திர பகவான் மேலும் பலம் பெறுவார். திருப்பதியாகப்பட்டது சந்திரனுடைய ஸ்தலசீத்திரம் மற்றும் வெங்கடாஜலபதியாகப்பட்டவர் ஸ்தலமூர்த்தி. ஆகையால் இன்றைய நாள் நீங்கள் அவற்றுக்குரிய பாடல்களை கேட்பதும் நற்பலன்களை கொடுக்கும். பிற்பகல் 2:50 வரை தசமி இருப்பதினால் தசமி திதிக்குரிய திதிசூனிய ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சகம். சூரியன் மற்றும் செவ்வாய் திதிசூனிய கிரகங்களாக வந்தாலும் அவ்விருவரும் பகையற்ற வீடுகளிலே இருப்பதினால் திதிசூனிய கிரகமாக இல்லாமல் இன்றைய நாள் நற்பலன்களை கொடுப்பார்கள். இன்றைய ராகுகாலமாகப்பட்டது. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கின்றது.
யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நேரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பகல் 12 மணி முதல் 2 மணி வரையும், பிறகு பகல் 3 மணி முதல் 4 மணி வரையும், பிறகு மாலை 6 மணி முதல் 9 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறுகின்ற இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வதும், ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பதுமே சால சிறந்தது. இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது திங்கட்கிழமையிலே சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் இருப்பதினால் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சந்திர பகவானுக்குரியது, மிக அற்புதமான மந்திரம். ஓ சந் மங் சங் சந்திர பகவானே வசி வசி. ஓ சங் மங் சங் சந்திர பகவானே வசி வசி. இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் சந்திர பகவானுடைய அருள் திருவருளாக நீங்கள் பெறுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி பரத்வாஜ மகரிஷி. ஓ ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியே போற்றி போற்றி. ஓ ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியே போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் மகரிஷியுடைய அருள் பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது குளிப்பதற்கு முன்னால் சிறிதளவு பச்சரிசியை உங்களுடைய உள்ளங்கையில் வலது கையிலே வைத்துக் கொண்டு சிறிது நேரம் உங்களுடைய இன்றைய நாளுக்குரிய பிரார்த்தனைகளை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய குளிக்கும் நீரிலே அவற்றை போட்டு அதன் பிறகு குளியுங்கள். உங்களுடைய செயல்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால், வீட்டை விட்டு செல்வதற்கு முன்னால் உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துவிட்டு செல்லுங்கள். இன்றைய நாள் இத்தகைய தந்திர முறைகளை செய்கின்ற பொழுது உங்களுக்குரிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் 4 இடத்திற்குரிய யோகாதிபதியான சந்திர பகவான் 6 இடத்திலே தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6 இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வது கோச்சார ரீதியாக அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். 3 இடத்திலே ராகுவும் ராசியாதிபதியான செவ்வாய் 11 இருக்கின்ற சிறப்பையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறந்த மனோதிடம் இருக்கும். எந்த ஒரு செயலையும் தன்னால் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். 10 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு சனியால் தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் அவர்கள் இருவரும் வக்ரம் பெற்றிருக்கின்ற அமைப்பிலே தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் சிக்கல்கள், கட்டுமுட்டு, பிரச்சனைகள் எவையும் இல்லாமல் இன்றைய நாள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் 4 இடத்துக்குரியவர் மிக சிறப்பாக இருப்பதும், 10 இடத்திற்கு அதிபதியான சனி ஆட்சி பெற்று அவர் வக்ரமாக இருக்கின்ற யோகத்தையும் நீங்கள் பெற்றிருப்பதனால் உத்தியோகத்தில் இன்றைய நாள் உயரதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய நட்பு இவையெல்லாம் இன்றைய நாள் சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி இவற்றிலே எவ்விதத்திலும் குறைகள் இல்லாத நாள் இன்றைய நாள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதல் விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது
மூன்றாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் மூன்றுக்கு மூன்றாம் இடமான ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து செவ்வாயோடைய பார்வையை பெறுவதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை இரு கிரகங்கள் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றது. ஒன்று கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், மற்றொருவர் சந்திர பகவான். நால் கோளாகப்பட்ட சந்திர பகவான் சிறப்பாக இருப்பதனால் இன்றைய தினமாகப்பட்டது உங்களுக்கு மனம் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, முயற்சியிலே செயல்களிலே எவற்றிலும் தடைகள் இல்லாதவாறு உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய முயற்சிகளும் இருக்கும். இவற்றினால் இன்றைய நாள் பத்திலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பலம் பெற்று அமர்ந்திருக்கின்ற நிலை. உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே இன்றைய நாள் தனயோகம் இருக்கும். முயற்சி, அந்த முயற்சியிலே வெற்றிகள் பெறக்கூடிய விவேகம் நிறைந்திருக்கும். இவையால் இன்றைய நாள் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சூரியனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். சுக்கரனாகப்பட்டவரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ராசியிலே இரு கிரகங்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது வளர்வரை சந்திரன் இப்பொழுது இருப்பதினால் அவர் ஒரு சுப கிரகம். அவர் ஐந்திலே தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்ற நிலை. எவற்றிலும் இன்றைய நாள் மேன்மையிலும் நன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் உத்தியோகத்தில் பெறுவீர்கள். உயரதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இன்றைய நாள் இருக்கும். சக ஊழியர்களுடைய நட்பு உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும். இவற்றினால் இன்று தொழில் வியாபார உத்தியோகத்தில் நன்மைகளையே பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. தீமைகள் வந்தாலும் சூரியனை கண்ட பணிபோல் அவை உங்களை விட்டு விலகிவிடும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் எவ்விதத்திலும் பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் ஆறாம் இடம் திதிசூனிய ராசிகளாக வருவதும் அவர் இருவரும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பகை பெற்ற வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற நிலையும் ராசியாதிபதியான புதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் நான்கிலே அமர்ந்து தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் குருவோடைய பார்வையை பெறுகிறார். பொதுவாக நாள் நட்சத்திரம் பார்க்கின்ற பொழுது சந்திரனை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சந்திரன் மிக சிறப்பாக இருக்கிறார். உங்களுக்கோ அவர் இரண்டாம் இடம் என்கிற தனஸ்தானத்திற்கு அதிபதி. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்திரன் பத்தாம் இடத்தை பார்வை செய்வதும் தனாதிபதி பத்தை பார்ப்பதினால் தொழில் வியாபாரத்தில் தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். இன்றைய நாள் அவ்வாறு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதினால் எண்ணங்கள் தெளிவாக, உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இல்லாதவாறு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு உயர்வான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. எட்டிலே அமர்ந்திருக்கின்ற சனி வக்ரம் பெற்று இருப்பதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை அவரால் எவ்விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. காகபுஜண்டரையும் அனுமன் சாலிசாவையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்றைய நாளும் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் இன்றைய நாள் பகமை இல்லை நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றைய நாள் சகல விதத்திலும் மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் யோகாதிபதிகளாகப்பட்ட குரு செவ்வாய் அவர்கள் இருவரும் ராசியாதிபதியை பார்வை செய்வதும் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் திதிசூனிய ராசிகளாக வந்தாலும் அவ் இரு இடத்திற்கு அதிபதிகள் பகை வீட்டிலே அமர்ந்திருப்பதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. இன்றைய நாளை பொறுத்தவரை யோகாதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் ராசியாதிபதி பலமாக இருப்பதினால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முயற்சியிலே தைரியம் இருக்கும். அந்த தைரியத்திலே விவேகம் நிறைந்திருக்கும். எவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறனை பெற்றிருப்பதனால் இன்றைய நாள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளுடன் சற்று பொறுமையாகவும் இணக்கமாகவும் பழக வேண்டும். இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்வை செய்கிறார். சற்று எவற்றிலும் கொஞ்சம் எதிர்த்திருந்து பேசக்கூடிய, இரண்டாவாதம் செய்யக்கூடிய மனநிலையிற்கும் முடிந்தவரை அவற்றை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாள் ராசியாதிபதி பலமாக இருப்பதனால்
எவற்றிலும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதனால் நற்பெயரையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு உயர்வான நாள். குடும்பத்தை பொறுத்தவரை சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ராசியை வக்ரம் பெற்ற சனி குரு பார்வை செய்வதனால் மற்றபடி கணவன் மனை ஊர்களே அனுசரணை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பெரியளவிலே நட்பும் இல்லை பகையும் இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு மேன்மையான, மகிழ்ச்சியான, நன்மையான நாளாக அமையும். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் சந்திரன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. சற்று விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு விரையாதிபதி சந்திர பகவான். மற்றபடி யோகாதிபதிகள் சிறப்பாக இருக்கிறார்கள். ராசியாதிபதியோ பலமாக இருக்கிறார். 11 புதன் ராகு. எவற்றிலும் சற்று சிக்கன நடவடிக்கை எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய தொகையை ஈடுபடுத்துகின்ற பொழுது கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி பணப்புழக்கம் அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய தனலாபம், தனயோகம் எவற்றிலும் குறைவுகள் இருக்காது. செலவுகள் மட்டும்தான் சற்று உங்களுக்கு தெரியாமலே அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களை பொறுத்தவரை உயரதிகாரிகளுடைய நட்பு ஆதரவு தொடர்கின்றது. எவற்றிலும் பதட்டங்கள் இல்லாத சூழ்நிலை, தைரியம், துணிச்சல் இன்றைய நாளும் சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறக்கூடிய, நற்பெயர் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் உங்களுடைய சொற்களுக்கு மதிப்பு இருக்கும். உற்றார் உறவினரிடம் நட்பும் ஆதரவும் இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சியும், கணவன் மனை உறவிலே அன்பு பாசமும் நினைத்திருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றைய நாள் நல்ல விதமான ஆரோக்கியமான சூழ்நிலைகள் மற்றும் செயல்பாடுகளில் நன்மைகள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக அமைந்திருக்கின்றது. நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான புதன் பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதும், லாபாதிபதியான சந்திரன் ராசியிலே அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து 5 அமர்ந்திருக்கின்ற குருவால் பார்வை பெறுகிறார். 6 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வெற்றிகளை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். மேலும் யோகாதிபதிகள் சனீஸ்வரர் 5 ஆட்சி மற்றும் 9 இடத்திலே சூப்பரனும் ஆட்சி. 9 10 தன் சொந்த வீட்டுகளிலே ஆட்சியாக இருக்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு தொடர்கின்ற நாள் இன்றைய நாள். மேலும் எவ்விதத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் வெற்றிகளை பெறக்கூடிய வகையாக சந்திரனும் செவ்வாயும் மிக பலமாக இருக்கின்ற நிலையிலே தொழில் வியாபாரம், சிறந்த தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். வளர்பதியாக இருக்கின்ற சந்திரன் உங்கள் வாழ்க்கையிலேயும் வளர்பதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளுடைய நட்பு இருக்கிறது. சக ஊழியர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய இணக்கமான நட்பு சூழ்நிலை இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை ஒருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுடைய செயல்பாடுகள் மென்மையான, நன்மையான, வெற்றிக்குரிய பாதையிலே செல்லக்கூடிய ஒரு யோகமான நாளாக அமைந்திருக்கின்றது. நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, 10 இடத்துக்குரிய சந்திர பகவான் 12 அமர்ந்திருக்கின்றார். பகை பெற்ற குருவோடைய பார்வையும் பெறுகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு 2 இடமும் திதி சுனி ராசியாக வருகின்றது. வார்த்தைகளிலே சற்று நிதானம், பொறுமை, கவனமும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இன்றைய நாள் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொற்களுக்கு மதிப்பிருக்கும். அதே சமயத்தில் வார்த்தைகளை உபயோகிக்கின்ற பொழுது நீங்களே கடுஞ்சொற்கள் பேசிவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுகள், விதண்டாவாதம், வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்வது இன்றைய நாள் நல்லது. 8 அமர்ந்திருக்கின்ற சூரியன் வாக்குஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அவர் உங்களுக்கு பாதகாதிபதி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் ஆட்சி பெற்றிருப்பதனால் எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமை இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு பெருமைகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இவைத்தான். தொழில் வியாபாரத்தில் தனயோகம், தனலாபம் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகப்படியாகவே இருக்கும். பொறுமையாக, நிதானமாக உங்களுடைய செலவுகளை பார்த்து கொள்வதும், சற்று சிக்கன நடவடிக்கை ஏற்படுத்தி கொள்வதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் செயலிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவருடைய செயல்களிலே உங்களுடைய கவனத்தை சிதறாமல் பார்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய செயல்கள் இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டும்.
குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையும் இருக்கலாது, அதே சமயம் நட்பும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நலம் பெறுமுறைய ஒரு அற்புதமான நன்மையான நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 11 என்கின்ற லாபத்தில் அமர்ந்து தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், ராசியாதிபதியும் யோகாதிபதியும் பார்வை செய்கின்ற நிலை, சந்திரன் மிகவும் பலம் பெறுகின்ற நாள் இன்றைய நாள். பொதுவாக விருச்சிக ராசிக்கு சந்திரன் சூரியன் பலம் பெறுவது மிக யோகம். தற்பொழுது சூரியன் ராசியை பார்வை செய்கிறார். சந்திரனுள் லாபஸ்தானத்தில் அமர்ந்து குரு செவ்வாயுடைய பார்வையும் பெறுகிறார். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பாக்கியாதிபதி லாபத்தில் இருப்பதனால் சிறந்த தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் தைரியமான முயற்சிகளை எடுப்பீர்கள். அவற்றிலே வெற்றிகள் பெறக்கூடிய நாள். வளர்வரை சந்திரன் லாபத்தில் இருப்பதும் இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் வளர்வரையாகவே அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே மேன்மை, இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்கும். உயரதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். எனவே இன்றைய நாள் மேன்மையும் மகிழ்ச்சியுமே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை, நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கு இன்றைய நாள் மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, 10 சந்திரனும் 3 செவ்வாய், 6 சூரியனும் அமர்ந்திருக்கின்ற ஒரு யோகமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ராசியாதிபதி 2 இருக்கிறார். அவர் நீச்சம் பெற்ற இடத்தில் வக்ரம் பெற்று இருப்பதும் யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை மாதக்கோள்கள் சிறப்பாகவும், நாட்கோள்களிலே ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேதுவும் இன்று தீமைகள் செய்யாதவாறு நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கின்ற தினம். எனவே உங்களுடைய முயற்சி, 3 அமர்ந்திருக்கின்ற யோகாதிபதி செவ்வாயால் வெற்றியும், வெற்றிகளுக்குரிய அமைப்பை 6 சூரியனால் மேன்மையும் மற்றும் எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருப்பதினால், தொழில் வியாபாரம் மிக சிறந்த, தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, 10 இருக்கின்ற சந்திரனால் இன்றைய நாள் மேன்மைகள் இருக்கின்றது. கடன்களை அடைக்கக்கூடிய வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய, நீண்ட காலமாக நினைத்திருக்கக்கூடிய செயல்கள் நிறைவேறக்கூடிய நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பாராத நற்செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. 8 10 இருப்பதனால் திடீர் நன்மைகள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உயர்வுகள் நிச்சயம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையும் இல்லை, நட்பும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. 7 நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகப் ஜெண்டரையும் தொடர்ந்து கேட்டுவார்கள். இன்றைய நாள் ஒரு அனுகூலமான தினமாக அமையும். உங்களுக்கு நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, 8 உங்களுக்கு திதிசூனிய ராசியாக வருவதும், அவ்விடத்துக்கு அதிபதி பகை பெற்று இருப்பதனால் இன்றைய நாள் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையும், 9 அமர்ந்திருக்கின்ற சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை உறவுகள், நட்புகளால் ஆதாயம் இருக்கின்றது. எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் இன்றைய நாள் நிறைவேறும். நீண்ட காலமாக சிந்தித்திருக்கின்ற செயல்கள் இன்றைய நாள் சீரான முயற்சிகளை எடுப்பீர்கள். அவற்றுக்குரிய நன்மைகளையும் இன்றைய நாள் பெறுவீர்கள். 2 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் சற்று தைரியத்தையும், கோபமான சொற்களை கொடுப்பார், அவற்றிலே கவனத்தையும் வைத்துக் கொள்வது நல்லது. தைரியம் அற்புதமாக இருப்பதனால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்திலே உங்களுக்குரிய சிறந்த செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதனால் தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்றைய நாள் சீரான எந்த ஒரு விஷயத்திலும் தடைகள், தட்டுமுட்டு சிக்கல்கள், சிந்தனையிலே சிதறல்கள் இல்லாதவாறு ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கும். முயற்சி, தைரியம் இவையெல்லாம் சிறப்பாக இருப்பதனால் இன்றைய நாள் உயர்வுகளே. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் இவையெல்லாம் நிலைத்திருக்கும். ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. குருவம் ராசியிலே வக்ரம் பெற்றிருக்கிறார். அனுமன் சாலிசாவையும் காகபுஜரனையும் தொடர்ந்து கேட்டு வாருங்கள். இன்றைய நாள் மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக,
வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆறாம் இடத்துக்குரியவர் எட்டிலே அமர்ந்திருக்கின்றார். சற்று அவை விபரீத ராஜயோகம் என்று எடுத்துக்கொண்டாலும், மனோகாரகன் எட்டிலே இருக்கின்ற பொழுது மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், சற்று எவற்றையும் செய்ய முடியுமா முடியாதா என்பதிலே தயக்கங்கள் இருக்கும். பொதுவாக சந்திராசிரம நாட்களிலே புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் தவிர்ப்பதும், எவ்வித விஷயத்திலும் சற்று கவனத்தோடு செயல்படுவதும் தாழ சிறந்தது. உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் விரயங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். ராசியாதிபதி பன்னிரண்டிலே இருக்கிறார். அவர் வக்ரம் பெற்று இருக்கிறார் என்றாலும் அவர் அமர்ந்திருப்பது விரயஸ்தானம், சந்திராஷ்டமம் ஏறு. எனவே பண விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உங்கள் வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களிலே மற்றவர்களிடம் கருத்துக்கள் கூறாமல் இருந்தாலே பிரச்சனைகள் நம்மை அண்டாது. எனவே அவற்றை கவனத்தில் செலுத்தால் உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே எல்லாம் அன்பு பாசம் இருக்கின்றது. அவற்றில் எவ்விதத்திலும் குறைவுகள் இல்லை. உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் நட்பும் இல்லை, அதே சமயம் பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. சந்திராஷ்டமம் என்பதனால் எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் பொறுமையோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் ஏழாம் இடத்திலே அமர்ந்து தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், யோகாதிபதியான செவ்வாயோடைய பார்வை, ராசியாதிபதியான குருவோடைய பார்வை சந்திரன் பெறுவது, இன்றைய நாள் மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற சூரியனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, லாபஸ்தானத்திலே குரு சனி இவர்கள் மிக பலமாக இருக்கின்ற அமைப்பு, பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் பன்னிரெண்டிலே இருந்தாலும் பெரிய அளவிலே இன்று பாதிப்புகள் இல்லை. வளர்வரை சந்திரன் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று வளர்படியாக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தோடு இருக்கிறார் ராசியை பார்ப்பதினால். எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிறந்த தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் மற்றும் கொடுக்கல் வாங்கலிலே திருப்திகரம். சக ஊழியர்கள் உங்களுடையும் பணிபுரிபவர்கள் எல்லாம் உங்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய இணக்கமான ஒரு நிலை. இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்குரிய உயர்வுகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுறுசுறுப்பு, உற்சாகம் மற்றும் எந்த ஒரு விஷயத்திலும் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இவையெல்லாம் பரிபூர்ணமாக இருப்பதனால் மற்றவர்களுடைய நற்பெயரை பெறக்கூடிய ஒரு நன்மையான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலேயே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை, நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. சந்திரன் மிக சிறப்பாக இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு அனுகூலமான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலேயே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். புதிய மாதம் பிறந்திருக்கின்றது. அந்த மாதத்திலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கரோனா தாக்குதலில் எதிரமான பாதிப்புகள் இல்லாதவாறு நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகளை நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்கள் சித்தரமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜண்ட சித்தரும், கருவூரார் சித்தரும், நான் வணங்கும் பார்வதி தேவி சுபெருமானும் உங்கள் அனைவருக்கும் வெற்றி மேல் வெற்றியும், சந்தோஷத்தையும் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜாதகத்திலே ஒரு புதிய பார்வையாக எவ்வாறு பலாபலன்களை பார்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன். அதாவது
நாம் ராசி ரீதியான பலன்களை தினப்பலன்களாகவும் மாதப்பலன்களாகவும் ஆண்டுகோள்கள் பெயர்ச்சிக்குரிய பலன்களாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராசி என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வரக்கூடியது. ஜாதகத்தில் இரண்டிருக்கின்றது, விதி மற்றும் மதி. விதி என்பது உங்களுடைய லக்னம், லக்னம்தான் உங்களுடைய தலைவிதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் யார், உங்களுடைய தாய் தந்தையர் யார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் பகைவர் யார், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்கள், மிக ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிறதா, எவ்வாறு இருக்கும் அந்த ஆயுள், உடல்நலத்திலே நோய் நொடிகள் இருக்கிறதா அல்லது திட ஆரோக்கியமாக இருப்போமா, இவையெல்லாம் லக்னத்தின் மூலமாகவும் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாகவும் மேலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மூலமாகவே முழுமையாக அறிய வரும். 1, 5, 9 இவையே திரிகோணம். திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு யோகாதிபதிகள். மேலும் ஒருவருக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்துக்கு நடைமுறையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வர வேண்டும். அந்த யோகத்துக்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால்தான் அந்த யோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக அறிய வரும். ஏனென்றால் லக்னம், லக்னம் என்பது ஒரு கிரகம் அல்ல. லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடத்துக்கு அதிபதியே லக்னாதிபதி. நவக்கோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது. 7 கோள்களிலே சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான், மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கின்றது. ஆகையால் உதாரணமாக மேஷத்தில் பிறந்தால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதே நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். இது ஒரு உதாரணம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் ராசி பலன்களை பார்க்கிறோம்? கோள்கள் 3 விதமாக பயணம் செய்கிறது, சஞ்சாரம் செய்கின்றது. ஆண்டு கோள்கள் சனி, ராகு, கேது, குரு, இவர்கள் ஆண்டு கோள்கள். 2.5 வருடம், 1.5 வருடம், 1 வருடம். மற்றவர்கள் எல்லாம் மாத கோள்கள், சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இவற்றில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே, சந்திர பகவான் மட்டுமே 4 கோள். ஒரு நட்சத்திரத்திலே 1 நாள் இருப்பார். 27 நட்சத்திரம், அவை 1 மாதத்துக்குரிய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்வார். சந்திரன் 1 மாதத்தில் அனைத்து ராசிகளையும் சஞ்சாரம் செய்துவிடுவார். ஆகையால் தான் சந்திரனை ராசி பலன்களாக நம் அன்றாட நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று தினப்பலன்களிலே அறிந்து கொண்டோம் என்றால், நம் மனம், மனோகாரகன் சந்திர பகவான், நம் மனம் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும் என்பதற்கே இத்தகைய தினப்பலன்கள், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதிலே மாதப்பலன்கள், கோள்கள் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இந்த ஆண்டிலே இருப்பார்கள் என்பது ஆண்டு பலன்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்குரிய பலன்கள், இவை இரண்டையும் ஒப்பிட்டு மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய பலன்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து எவ்வாறு இந்த மாதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசா புத்தி அந்திரம், அந்த அந்திரம் எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தில், மேலும் உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து அதற்குரிய பலன்கள் மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து கூற இருக்கின்றேன். இப்பொழுது நிறைய நண்பர்கள் என்னிடம், அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்றவர்கள் விருப்பப்பட்டு அதற்கு எங்களிடம் அணுகி அந்த பலன்களை வீடியோவாக பெற்று மாத ரீதியாக நான் பார்த்து கொள்வேன் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் எனக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்டு பெற்று வருகிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே, வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் எங்களை அணுகலாம். உதாரணமாக இந்த பதிவிலே ஒரு சில ஜாதகம், ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். இந்த ஜாதகம், இந்த ஜாதகத்திலே இவர் பிறந்திருக்கிறது 1 அக்டோபர் 25 1979 சென்னையிலே பிறந்திருக்கிறார். 7:10 இது அவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறார், அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சந்திர தசை. அந்த சந்திர தசையிலே இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருப்பது கேது புத்தி. அந்த கேது புத்தி நீங்கள் வீடியோலேயே பார்த்து கொண்டிருக்க முடியும். சந்திர தசையிலே கேது புத்தியிலே தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்திரம், அதாவது குரு அந்திரம். குரு அந்திரம் 2020 ஜனவரி 25 முதல் 2020 பிப்ரவரி 22 இன்று நான் பேசி கொண்டிருப்பது 8 பிப்ரவரி இந்த பதிவை. அப்படி பார்க்கின்ற பொழுது 22 வரைக்கும் அவருக்கு குருவோடைய அந்திரம் நடக்கும்.
அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சனியோடைய அந்திரம் நடக்கும். ஆகிய சந்திர திசையிலே கேது புத்தியிலே குருவந்திரம் மற்றும் சனி அந்திரம் நடக்கப் போகிறது இவருடைய ஜனன ஜாதக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக, இப்பொழுது நான் போட்டிருக்கின்ற வீடியோவில் அந்த ஜாதகமாகப்பட்டது கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 8 தேதி 2020 இந்த டைம் நான் போட்டிருக்கிறேன். இப்போ 6:22 PM அப்படி என்று நான் போட்டு சென்னை என்று போட்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு எவ்வாறு பலாபலம் இருக்கும், ஜாதக ரீதியாக சந்திரதசியிலே கேது புத்தியிலே குருவோடைய அந்திரம், அடுத்ததாக சனியுடைய அந்திரம், அதாவது ஜாதகத்து ரீதியான பலன்கள், அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் மேலும் இதே மாதிரி வீடியோவாக உங்களுக்கு அனுப்பி, நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறீங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அனுப்பேன். அவருக்கு ஒப்பிட்டு பிப்ரவரி மாதம் 8 இந்த மாதம் பிப்ரவரி எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூறவிருக்கிறேன். அவருக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், மார்ச் மாதம், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று இந்த 2020 ஒரு ஆண்டு பலன்கள் என்றால் ஒரு ஆண்டுக்குரிய முழுமையான 12 பலன்கள். இப்பொழுது பிப்ரவரி நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்க, பிப்ரவரியிலேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நான் கூறுவேன். நீங்கள் விருப்பப்படுகிறோம் எங்களை அணுகலாம் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.